சோ எலும்புகள் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். எலும்புகள் ஆரோக்கியமா இருக்க எந்த மாதிரியான உணவுகள் உட்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லவா, விட்டமின் சி சத்துள்ள உணவுகள் அதிகமா எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி விட்டமின் டியுமே ரொம்ப முக்கியம்தான். கீரை வகைகள் வந்து எலும்புகளை ரொம்ப வலுவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குறைவான விலையில நிறைவான சத்துள்ள உணவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா முட்டை எடுத்துக்கொள்ளலாம். நிறைய பழம் வகைகள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இது எல்லாமே உடம்புடைய நம்முடைய போன்ஸை வந்து ஸ்ட்ராங் ஆக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உடற்பயிற்சி ரொம்பவே முக்கியமானதா இருக்குது. டாக்டர், ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி என்னன்னா, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த முதுகு வலி கழுத்து வலி எல்லாம் வருது. அதுக்கு காரணம் நிறைய கேஜெட்ஸ் யூஸ் பண்றதுனால. இதோட தாக்கம் எது வரைக்கும் போகும், எங்க போய் இது முடியும்னு அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். ஐயோ, இது முடிவுன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஆபரேஷன்ல தான் போய் முடியும். அது சீக்கிரமாவே நீங்க நிறுத்தணும். ஸோ இட் இஸ் மேஜர் ப்ராப்ளம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கழுத்து எடுத்துக்கோங்க, இப்ப பாதி பேர் கம்ப்யூட்டர்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அண்ட் இப்படி கொஞ்ச நேரம் இருப்பாங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி சேர்ல கீழே போயிட்டு இப்படி உட்காந்து அப்புறம் கழுத்து இப்படி இருக்கும், இந்த பொசிஷன்ல இருக்கும். அதுவும் இப்ப இந்த கோவிட் வந்ததுலேருந்து பாதி பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோமா படுத்துட்டு கால் ஒரு பக்கம் தலை ஒரு பக்கம் அப்படி ஆட் பொசிஷன்ல லேப்டாப் வச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இதனால என்ன ஆகும்னா கழுத்து வலி, கழுத்து வலி நிறைய பேருக்கு வந்திருக்கு. அண்ட் நிறைய பேர் இந்த கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கழுத்து வலியோட முதுகு வலியோட நிறைய பேர் எங்களை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ராங் பொசிஷன். ஸோ நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்களோ வீட்டில் இருக்கீங்களோ எங்கே இருந்தாலும் உங்கள் லேப்டாப்போ உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் வந்து ஐ லெவலில் இருக்கணும். நீங்கள் இப்படி கீழே குனிஞ்சு வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு ஸ்ட்ரெயின் யுவர் நெக். ஸோ நான் நடக்கும்போது சொன்னேன் வெயிட் எவ்வளோ ஜாஸ்தி இருக்குன்னு, அதே மாதிரி தான் தலை கணம் ஹெட் வெயிட்டும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நம்ம நேராக இப்படி இருந்தோன்னா ஒன்றுமே இருக்காது, 1 to 2 kilos. நம்ம இப்படி ஒரு 60 degrees நம்ம ஒரு 45 degrees பெண்ட் பண்ணோன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 kilos ஆகிடும் வெயிட்டு. அண்ட் 60 degrees பெண்ட் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 25 to 30, 90 degrees பெண்ட் பண்ணோன்னா 50 kilos கிட்டக்க இருக்கும் நம்மளோட ஹெட்டோட வெயிட்டு. தட் இஸ் காசிங் ப்ரெஷர் ஆன் த நெக். ஸோ இது வந்து நம்ம யாருமே மொபைல் எடுத்தோன்னா இப்படி வச்சுட்டு எல்லாரும் பாருங்க நான் என்னோட ஸ்க்ரீனுன்னு சொல்லிட்டு வி டோன்ட் கீப் இட் அட் ஐ லெவல். பட் நம்ம கீழே தான் போக வச்சு பார்த்துட்ருக்குறோம். பசங்களே பார்த்தாலும் ஸ்கூலில் இருக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ்லாம் இருக்கும்போது இப்படி தான் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ லாட் ஆஃப் தெம் கேம் வித் நெக் பெயின். ஸோ நம்ம கீழே குனிஞ்சு இப்படி வச்சுட்டு பார்த்தோன்னா கண்டிப்பாக நெக்கு ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஹெட்டோட ப்ரெஷர் கழுத்தில் வர்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் நம்மளோட மெயின் திங் வந்து நேராக வச்சு பார்க்கறது. ஸ்க்ரீனை வந்து கொஞ்சம் ஹை லெவலில் வச்சு நம்ம கஷ்டம்தான், பட் நம்ம அப்படி பார்த்தோன்னா கழுத்து ஸ்ட்ரெயின் ஆகாது. படுக்கும்போது தலைகாணியும் மெலிசாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நேராக அப்படி படுத்துட்டு இருந்தோன்னா கழுத்து எக்ஸ்டென்ஷனில் இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது. 2-3 தலைகாணி வச்சுட்டு இப்படி வச்சு படுத்துட்டு இருந்தீங்கன்னா காலையில் எந்திரிக்கும் போது கழுத்து ஃபுல்லாக ஸ்டிஃப் ஆகிடும். சில பேர் சைடில் படுப்பாங்க, சைடில் படுத்துட்டு இருக்கவங்க கொஞ்சம் திக்காக இருக்கணும் பில்லோ. ஸோ இந்த ஷோல்டர்லேருந்து இந்த காது வரைக்கும் நம்மளோட டிஸ்டன்ஸை வந்து அந்த பில்லோ கவர் ஆச்சுன்னா கழுத்து இப்படி போகாது. நைட்டு படுக்கும்போது இப்படி தான் இருக்கும், அப்பவும் ஸ்ட்ரெயின் ஆகாது. அண்ட் குப்புற படுத்து வயிற்றில் படுத்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து யூ டோன்ட் நீட் அ பில்லோ அட் ஆல். இஃப் அட் ஆல் பில்லோ வேணும்னா மெலிசான பில்லோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ படுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொசிஷன். பட் தூக்கத்தில் நம்ம பாதி பேர் கவனிக்க முடியாது, நாட் பாசிபிள். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு மெல்லிசான கரெக்டான பில்லோ யூஸ் பண்ணி நேராக படுத்தோன்னா நல்லது. ஸ்க்ரீன் முடிஞ்ச அளவுக்கு ஐ லெவல், தலையை ரொம்ப கீழே குனிஞ்சிட்டு கேட்ஜெட்ஸ் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ அதை கம்மி பண்ணுறோமோ நல்லது. ப்ளஸ் கழுத்து வலி ஆரம்பித்தா ஆரம்ப ஸ்டேஜ்லேயே டாக்டரை பார்த்து அதுக்கான எக்ஸசைசஸ் ஒன்றுமே கிடையாது. ஷோல்டர் ஸ்ட்ரக்கிங் எக்ஸசைசஸ், கழுத்து மேலே கீழே எல்லா இடத்துலையும் வித் ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் எக்ஸசைசஸ் ஃபிசியோதெரபிஸ்ட்கிட்ட போய் கற்றுக்கிட்டு அதை ரெகுலராக பண்ணாலே கழுத்து மசில் ஸ்ட்ராங் ஆகிடும், எந்த விதமான பெயினும் வராது. லோ பேக் பெயினும் அதே மாதிரி தான். பொசிஷன், நான் இப்போ உட்காந்துட்டு இருக்கிறது நேராக உட்காந்துட்டு இருக்கேன், இதே இது நான் இப்படி உட்காந்துட்டு இருந்தேன்னா என்னால் 5 நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியாது, வலி வந்துடும். ஸோ யுவர் பொசிஷன் ஆஃப் சிட்டிங் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். டாக்டர், குறிப்பாக இந்த சி செக்ஷன் பண்ண பெண்களுக்கு முதுகு வலி ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா, இதோடைய காரணம் என்ன, இதோடைய தீர்வுகள் என்ன டாக்டர்? இது வந்து பாதி பேர் அந்த முதுகில் ஊசி போட்டாங்க அதனால தான் சொல்லுவாங்க, பட் அது கிடையாது. இது சி செக்ஷன் பண்ணாலும் சரி, ஸ்பைனல் இன்ஜெக்ஷன் போட்டிருந்தாலும் சரி, அதனால் வரணும்னு அவசியம் கிடையாது.
பட் இது வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி ராங் பொசிஷன் ஆஃப் சிட்டிங், கீழே குனிஞ்சு வெயிட் தூக்குறது, அண்ட் சி செக்ஷன் பண்ண லேடிஸ் குழந்தைய பார்த்துக்கணும். ஸோ குழந்தைய பார்த்துக்கிறதுனால அடிக்கடி கீழே குனிஞ்சு வேலை பார்க்கறது, அவங்க ஃபீடிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அவங்களோட பாடி வந்து ஹஸ் கான் த்ரூ ஸோ மச் டியூரிங் ப்ரெக்னன்சி. ஸோ இதுக்கும் சி செக்ஷனுக்கும் சம்பந்தம் கிடையாது, பட் இட் இஸ் பேசிக்லி ஃபிசியோலாஜிக்கல் வீக்னஸ். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க டாக்டர். அதே மாதிரி இந்த வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க, வயதானவங்களுக்கு எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க செஞ்சுக்கொள்ளணும், இதுக்கான ப்ரிவென்டிவ் சிகிச்சைகள் பற்றி கொஞ்சம் விளக்குங்க டாக்டர். இது வந்து ஸ்டார்ட் யங். ஸோ நீங்கள் வந்து எனக்கு 70 வயசு ஆகிடுச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு கேட்குறதுக்கு பதிலாக 25 வயசு 30 வயசு நான் இப்போ யங்காக இருக்கேன், எனக்கு வாழ்நாள் ஃபுல்லாக யங்காக இருக்கணும், என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ சின்ன வயசுலேயே எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க, ஃபுட் நல்ல ஹெல்தி ஃபுட் எடுங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்கட்டும், ஏரேட்டட் ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், ஆல்கஹாலிசம், ஸ்மோக்கிங், இதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் வரப்போகிறது உங்களோட சொந்தக்காரங்களோ ரிலேட்டிவ்ஸோ யுவர் ஸ்பவுஸ் நோபடி, உங்கள் உடம்பு தான் கடைசி வரைக்கும் உங்களோட இருக்க போகுது. ஸோ அதுக்கு மரியாதை கொடுங்க. ஸோ உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், நீங்கள் அதுக்குள்ளே என்ன போடுறீங்களோ அது ஹெல்த்தியாக இருக்கணும். எக்ஸசைஸ் நீங்கள் உங்கள் உடலுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பண்ண போகிறீங்க, அதெல்லாம் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருங்க. அதே இது நீங்கள் சின்ன வயசில் ஆரம்பிக்கல, வயசாகிடுச்சு, ஒரு 60 வயசு ஆகிடுச்சு, கொஞ்சம் தூரம் நடந்தாலே எலும்பு வலிக்குது, மூட்டு வலிக்கிறத விட எலும்பு வலிக்குது, அப்போன்னா உங்களுக்கு ஏற்கனவே எலும்பு மெலிதல் ஆரம்பிச்சிருச்சு. டெக்ஸா ஸ்கேன் பண்ணுங்கள், கால்சியம் சப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்குது, இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, உங்கள் டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க, அது எடுத்தீங்கன்னா திருப்பி உங்களோட போன்ஸை ஸ்ட்ராங் ஆக்கலாம். எக்ஸசைஸ் ஆனால் கூடவே பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் உங்களோட கால்சியம் டெபாசிஷன் நல்லா ஆகிக்கிட்டே இருக்கும். அதோட கால்சியம் சப்ளிமெண்டேஷனும் எடுத்துக்கிட்டே இருங்க. இல்லாட்டி நீங்கள் எடுக்கலைன்னா என்ன ஆகும், ட்ரிவியல் ஃபாலில் இன்ஜுரி ஆச்சுன்னா போன் ஃப்ராக்சர் ஆகிடும். சின்ன சும்மா கால் இப்படி வழுக்குச்சுனாலே கால் எலும்பு உடையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்படிலாம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு அதிலேருந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் ரெக்கவர் ஆக முடியும். ஸோ 80 வயசு 85 வயசில் இடுப்பு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, அதோட மார்ட்டாலிட்டி மார்பிடிட்டி லெவல்ஸ் ஆர் வெரி ஹை. ஸோ அது அந்த ஸ்டேஜ் போகாமல் நீங்கள் தவிர்க்கணுன்னா எக்ஸசைஸ் அகெயின், கால்சியம் அண்ட் போன் உடல் ஆரோக்கியம், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப சூப்பர் சார். அதே மாதிரி ஆரம்பத்தில் நீங்கள் ரொபோட்டிக் சர்ஜரி பற்றி வந்து நிறைய விளக்குன்னு சொன்னீங்க, அதோடைய அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் டாக்டர்? ஓ, அட்வான்டேஜஸ் இட் இஸ் வெரி வெரி ப்ரிசைஸ் அண்ட் அக்யூரேட். நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து கால் ரைட்டாக இருக்கட்டும் லெஃப்டாக இருக்கட்டும் சைஸஸ் மாறும், அதோட டைமென்ஷன்ஸ் மாறும், இதெல்லாம் நான் கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணிவிடுவேன். ஃபீட் பண்ணதுக்கப்புறம் அது ப்ரிசைஸாக எனக்கு அந்த முட்டிக்கு ஒரு பிளானிங் தரும். ஸோ இந்த முட்டிக்கு இப்படி நம்ம வச்சா பர்ஃபெக்டாக இருக்கும்னு அது சொல்லும். அதை நான் இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி பர்ஃபெக்டாக வச்சு அதை நான், ஸோ இட் இஸ் லைக் கம்ப்ளீட்லி அக்யூரேட் பிளானிங் ஃபார் தட் நீ. அதுக்கப்புறம் அதை பிளான் பண்ணதுக்கப்புறம் அந்த ரோபோட்டிக் சா, ரோபோட்டிக் ஆர்ம் வந்து அதில் ஒரு சா அட்டாச் ஆகிருக்கும், அது வந்து போன் கட்ஸ் பண்ணும். ஸோ பர்ஃபெக்ட் போன் கட்ஸ். ஸோ நான் இப்போ வந்து 1 டிகிரி கூட இப்படி எப்படி இல்லை, 1 மில்லிமீட்டர் இன்னும் டீப்பாக கூட போகாமல் பர்ஃபெக்டாக கட் பண்ண முடியும், பர்ஃபெக்டாக பிளான் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பிளான் பண்ணுறேனோ அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்.